கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்திய இராணுவத்தின் முப்படைகளுக்கான புதிய ஆள் சேர்ப்பு திட்டம் அக்னிபாத் திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார். அதோடு இந்த திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவை அனுமதி அளித்திருப்பதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதாவது இந்த அக்னிபாத் திட்டத்தின்படி தற்போதுள்ள முப்படைகளுக்கான ஆள் சேர்ப்பு முறைகள் அல்லாமல் சுமார் 17.5 வயது முதல் 21 வயது வரை உள்ள இளைஞர்கள் முப்படைகளில் சேர்க்கப்படுவர். இவர்கள் அக்னி வீரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த அக்னிபத் திட்டத்தின்படி முப்படைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணிக்காலம் மொத்தம் 4 ஆண்டுகள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தேர்வான வீரர்களுக்கு முதல் வருடம் மாதம் ₹30,000, இரண்டாம் வருடம் மாதம் ₹33,000, மூன்றாம் வருடம் மாதம் ₹36,500, நான்காம் வருடம் மாதம் ₹40,000 என ஊதியம் பெறுவார்கள். அதில் சுமார் 30% பிடித்தம் செய்யப்பட்டு மீதமுள்ள 70% மாத ஊதியமாக வழங்கப்படும். வீரர்களிடம் பிடித்தம் செய்யப்படும் அதே அளவிலான தொகையை ஒன்றிய அரசும் தனது பங்களிப்பாக செலுத்தும். 4 ஆண்டுகளுக்கு பின்னர் தொகுப்பு நிதியில் செலுத்தப்பட்ட ₹5.02 லட்சம் மற்றும் அரசு அளிக்கும் அதே தொகையுடன் சேர்த்து வட்டியுடன் சேவா நிதியாக ₹11.71 லட்சம் பணப்பலன் வீரர்களுக்கு வழங்கப்படும். அதனை தவிர்த்து இந்த அக்னிபத் திட்டத்தின்படி தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் எதுவும் வழங்கப்பட மாட்டாது என ஒன்றிய அரசால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு 4 ஆண்டுகள் அக்னிபத் திட்டத்தின்படி இராணுவ சேவை முடித்த வீரர்களில் சுமார் 25% வீரர்கள் மட்டுமே இராணுவத்தில் பணியை தொடர அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களும் கூட இராணுவத்தில் தற்போதுள்ள எந்த பதவிகளிலும் நியமிக்கப்படாமல் தனியே ரேங்க் உருவாக்கப்பட்டு அதன்படியே அவர்களுக்கான விருதுகள் வழங்குதல் உள்ளிட்டவை இருக்கும் எனவும் ஒன்றிய அரசு தெரிவித்திருக்கிறது. எஞ்சியுள்ள 75% வீரர்கள் வேலை இல்லை என கூறி வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேற்கண்ட திட்ட அறிவிப்பை செய்த உடனேயே பிஜேபியினர் ஆஹா, இதுவல்லவா அற்புத திட்டம் என சிலாகித்து புகழ்ந்தார்கள். ஆனால் ஒன்றிய அரசின் இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் இந்த புதிய அக்னிபத் திட்டத்தினை எதிர்த்து தற்போது நாடு முழுவதும் கடுமையான போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றிட வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு அதற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்த இளைஞர்கள் பலர் தற்போது ரயில்களை கொளுத்துவதும் வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதுமாக இந்த அக்னிபத் திட்டத்திற்கு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். ஒன்றிய அரசின் இராணுவத்திற்கான ஆள் சேர்க்கும் இந்த புதிய திட்டமான அக்னிபத் இத்தனை எதிர்ப்புகளுக்கு ஆளாவது ஏன் என்ற கேள்வியை இந்திய இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த அதிகாரி ஒருவரிடம் நாம் முன்வைத்தோம். அதற்கு பதிலளித்த அவர், இந்திய இராணுவத்தில் தற்போது நிரந்தர சேவை, குறுகிய கால சேவை ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். குறுகிய கால சேவையில் சேருபவர்கள் 10 முதல் 14 ஆண்டுகள் வரையில் பணியில் நீடிக்கலாம். இதுவும் நிரந்தர பணிதான். இவர்கள் அனைவருக்கும் ஓய்வூதியம், ஓய்வுக்கு பிறகான இராணுவ பலன்கள் என அனைத்தும் கிடைக்கும். ஆனால் தற்போது ஒன்றிய அரசு அறிவித்துள்ள இந்த அறிவிப்பால் அக்னிபத் முறையால் வெறும் 4 வருடங்களிலேயே இந்த வீரர்கள் வேலை இழப்பு ஏற்பட்டு வெளியேற வேண்டியிருக்கும். ஒப்பந்த அடிப்படையிலான முறை இதுவென்பதால் இந்த திட்டத்தின் அடிப்படையில் பணியில் சேர்வோருக்கு ஓய்வூதிய பலன்களும் கிடையாது. அதன் காரணமாக வேலை இழப்பு ஏற்பட்டு வெளியேறியவர்கள் பொது சமூகத்தில் பிழைத்திருத்தல் என்பது கடினமாகி போகும். காரணம், அவர்கள் 17.5 வயதில் அக்னிபத் திட்டத்தின் வழியில் இராணுவத்தில் சேர்வதால் உயர்கல்வியும் கற்றிருக்க மாட்டார்கள். இத்தகைய காரணங்களினாலேயே அக்னிபத் திட்டம் நாடு முழுவதும் உள்ள குறிப்பாக வட இந்திய இளைஞர்களால் எதிர்க்கப்படுவதாக விரிவாக தெரிவித்திருக்கிறார் அவர். மேலும் ஒன்றிய அரசு எதற்காக இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த அக்னிபத் திட்டத்தினை கொண்டு வர முயல்கிறது என்ற கேள்வியை நாம் மூத்த பத்திரிகையாளர்கள் சிலரிடம் முன்வைத்தோம். அப்போது அவர்கள் நம்மிடம் தெரிவித்த கருத்து என்னவென்றால், நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இராணுவத்துக்கு ₹5,25,166 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஓய்வூதியத்திற்காக மட்டும் 119,696 கோடிகளை இராணுவம் செலவழிக்கிறது. அதாவது 1/4 ஓய்வூதியத்திற்காக செலவிடப்படுகிறது. இராணுவ வீரர்களின் ஊதியம் மற்றும் பராமரிப்பு செலவுகளுக்காக 2,33,000 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதர தொகையை கொண்டே இராணுவ தளவாடங்களை வாங்குவது உள்ளிட்ட இராணுவத்துக்கான பிற செலவுகள் செய்யப்படுகிறது. எனவே இராணுவத்தில் இத்தகைய செலவுகளை குறைக்கவே
ஒன்றிய அரசு இப்படியான ஏற்பாட்டினை செய்துள்ளதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் செலவுகளை குறைக்கிறோம் என்ற பெயரால் இராணுவத்திற்கு அனுபவமில்லாத இளைஞர்களை சேர்க்கும் போது தேச பாதுகாப்பிற்கே அச்சுறுத்தல் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. இராணுவத்தில் சேரும் ஒரு நபர் தேர்ந்த வீரராக மாறுவதற்கு குறைந்தது 2 அல்லது 3 ஆண்டுகள் ஆகிவிடும். ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் சேரும் இளைஞர்களின் மொத்த பணிக்காலமே 4 ஆண்டுகள் தான். 4 ஆண்டுகளில் 75% வீரர்கள் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டு விடுவார்கள். இந்த காலகட்டங்களில் போர் சூழல் ஏற்பட்டால் சிறப்பாக செயல்படும் குறைவான வீரர்களுடன் வலிமையான இராணுவம் இல்லாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சம் ஏற்படுகிறது எனவும் தெரிவிக்கின்றார்கள். மேலும் குடும்ப சூழல் கருதி கண்டிப்பாக இராணுவ வேலைக்கு செல்லும் நிலைக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டு விடுவர் என சுட்டிக்காட்டும் சமூக ஆர்வலர்கள், அக்னிபத் திட்டத்தின் கீழ் இணையும் வீரர்கள் அனைவரும் ஜவான் நிலையில் உள்ள டிரைவர், செவிலியர், மெக்கானிக் போன்ற பணிகளில்தான் சேர்க்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டுகிறார்கள். இதன் காரணமாக ஒரு தலைமுறையே உயர் பதவிகளுக்கு செல்லும் நிலை தடைபட்டு அவர்கள் மீண்டும் சனாதன படுகொலைக்குள் வீழ்த்தப்படுவார்கள் என்றும் அச்சம் தெரிவிக்கிறார்கள். இத்தகைய காரணங்களால் தான் அக்னிபத் திட்டம் எதிர்க்கப்படுவதாகவும், விவசாய சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராடி ஒன்றிய பிஜேபி அரசை பின்வாங்க வைத்ததைப் போல இந்த விவகாரத்திலும் நடக்கும், அதற்கு நாங்களும் போராடும் இளைஞர்கள் உடன் இருப்போம் என்று கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள். ஆக எதிர்வரும் நாட்களில் போராட்டங்கள் வலுத்தால் இளைஞர்களின் எதிர்கால நலன் கருதி இந்த விவகாரத்தில் பின்வாங்குமா ஒன்றிய பிஜேபி அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம்.